ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். உலகெல்லாம் இறைத்தந்தையின் இனிய இல்லமே, பசுமை இயற்கையெல்லாம் இறைத்தாயின் கருணை மடியே, இயற்கையோடு இணைவேன், அன்பு இறையோடு பேசுவேன். இனிமையானது இறைவா, உன் பேரன்பு என்றும் நிலையானது. நீ Thank you.
பாட்டை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் பாட்டை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் பாட்டை வல்லமை தருவது வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ரோமையர் 12:12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். கடவுளை அடைவது உறுதி என்ற எதிர்நோக்கு நிறை ஆன்மீக மகிழ்ச்சியும், இதயத்திலும் இல்லத்திலும் எத்துணை போராட்டம் வந்தாலும் தளராத மனமும், காலம் தாழ்த்தப்பட்டாலும் இறை வேண்டலில் நிலைத்து நிற்கும் ஜெப பற்றும் ஒருவரது சாதாரண வாழ்வை ஆவிக்குரிய வாழ்வாய் வெற்றி நிறை வாழ்வாய் மாற்றுவது உறுதி. மகிழ்ச்சி, மனதிடம், ஜெபம் மூன்றும் உலக ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தும் முப்பெரும் மந்திரங்கள். ஜெப வாழ்வில் தளர்ச்சி வரும் பொழுது வாழ்வில் சிறு பிரச்சனைகளும் துன்பங்களும் பெரிதாய் தோன்றும். ஒன்றுமில்லாத காரியங்களுக்காகவும் மன மகிழ்ச்சி அடகு போகும். வாழ்க்கையில் மெதுமெதுவாய் இருள் வந்து கவ்வும். கடவுளை தூரமாய் வைத்துவிட்டு மற்றவைகளுக்கு அடிமையாகும் அறிவிழந்த நிலை ஆன்மீக வாழ்வை மொத்தமாய் அழித்துவிடும். எதற்காகவும் எந்த சூழலிலும் ஜபத்தை தள்ளி போடவும் கூடாது, விட்டுவிடவும் கூடாது. நாமஜபம். இயேசுவே, என் வாழ்வில் துன்பங்கள் மிகும் பொழுது, மகிழ்ச்சி குறையும் பொழுது அதிகமாய் ஜபத்தில் நிலைத்து நிற்கும் ஜப தாகத்தை தாரும். இயேசுவே, என் வாழ்வில் துன்பங்கள் மிகும் பொழுது, மகிழ்ச்சி குறையும் பொழுது அதிகமாய் ஜபத்தில் நிலைத்து நிற்கும் ஜப தாகத்தை தாரும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவிழப்படியே
வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும், எங்கள் எண்ணங்களையும், செயல்பாடுகளையும், பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதாக.